ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கிறது முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியவே தெரியாது. இன்ஃபேக்ட் எனக்கு 12th முடிக்கிற வரைக்கும் தெரியாது. இப்போ நான் அந்த கோர்ஸை தான் படிச்சுட்டு இருக்கிறேன். இந்த கோர்ஸை பற்றி நான் சில விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த கோர்ஸ் படித்தோம்னா எந்தெந்த மாதிரி ஜாப்ஸுக்கு போகலாம், இதோட ஃப்யூச்சர் ஸ்கோப் என்ன, இந்த கோர்ஸில் நீங்கள் என்னென்ன படிப்பீங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது என்ன கோர்ஸ்னா EIE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், EIE இப்படியும் சொல்லுவாங்க. பேரை வச்சே சொல்லிடலாம். இதில் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸை பற்றி படிப்பீங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பற்றி படிப்பீங்க. இப்போ ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸை பற்றி பார்த்தலாம், நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பற்றி சொல்கிறேன். இப்போ எலக்ட்ரானிக்ஸுங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக் செமிகண்டக்டர் ஆரம்பித்து பிசிபி டிசைனிங், மைக்ரோ கண்ட்ரோலர், அட்வான்ஸ்டு மைக்ரோ ப்ராசஸர் அது வரைக்கும் படிப்பீங்க. நீங்கள் ECE EEE என்ன படிப்பீங்களோ எலக்ட்ரானிக்ஸை பற்றி அதே தான் ENI டிபார்ட்மெண்ட்லேயும் படிப்பீங்க. ECE EEE ENI இது மூணுலேயும் எலக்ட்ரானிக்ஸ் சேம். நீங்கள் ECE படித்தா எந்தெந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் எக்ஸாம் எழுதலாமோ அது எல்லா எக்ஸாம்ஸும் ENI டிபார்ட்மெண்ட்லேயும் எழுதலாம். இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்ன தெரியணும்னா சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரியணும். அது போக C++, ஜாவா, பைத்தான் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்பீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் எலக்ட்ரானிக்ஸுக்கும் என்ன சம்மந்தம் கேட்பீங்க. சம்மந்தம் இருக்குது. நீங்கள் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இல்லை ஒரு மைக்ரோ ப்ராசஸரை வச்சு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது எப்படி ஒர்க் ஆகணுங்கிறத ஒரு கோடிங்கை வச்சு சொல்லுவீங்க. அந்த கோடிங்கை எழுதுறதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுருக்கணும். அதில் ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுனா சி ப்ரோக்ராமிங் தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மைக்ரோ கண்ட்ரோலர் சி ப்ரோக்ராமிங் கோடிங்கை வச்சு தான் ரன் ஆகும். நீங்கள் ECE படிக்கிறீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கூட கம்யூனிகேஷன் சேர்த்து படிப்பீங்க. EEE படிச்சிங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கூட எலக்ட்ரிக்கலை சேர்த்து படிப்பீங்க. அதே மாதிரி தான் ENI டிபார்ட்மெண்ட்டில் எலக்ட்ரானிக்ஸ் கூட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சேர்த்து படிப்பீங்க. இப்போது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பற்றி பார்க்கலாம். ஒரு ஃபேக்ட்ரி இல்லைனா இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே மெக்கானிக்கல் இன்ஜினியர் எவ்வளோ முக்கியமோ அதை விட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர் முக்கியம். ஃபேக்ட்ரி, பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி, அது பேஸ்டாக லிக்விட் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்கும் எல்லாத்துக்கும் ஃப்ளோ கண்ட்ரோலர், ஆட்டோமேஷன், ப்ராசஸ் கண்ட்ரோலர் இது எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாஸ்ட் 3 இயர்ஸாக இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர்ஸோட ஸ்ட்ரென்த்து வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. பட் அவங்களோட ரெக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே தான் வருது. எப்படின்னா ஃபேக்ட்ரி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் ஆகுது, இண்டஸ்ட்ரியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் ஆகுது. ஸோ இதை வச்சே சொல்லிடலாம் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் எவ்வளோ காம்படிஷன் கம்மின்னு. நீங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரோட காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. நாட் ஓன்லி ப்ரைவேட், கவர்மெண்ட் எக்ஸாம், கவர்மெண்ட் செக்டர் கம்பெனிஸ்லேயும் கூட காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க இது படிக்கணும்னா நிறையா மார்க் தேவைப்படும். இப்போது ECE-லாம் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும்னா 12th அதிக மார்க் இருந்தால் தான் ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா அதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சேருவாங்க, காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். பட் இன் ENI டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. கட் ஆஃப் மார்க்கும் அதிகமாக தேவையில்லை. 12th மார்க் ஒரு மீடியம் மார்க் இருந்தாவே போதும், ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். எலக்ட்ரானிக்ஸில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருந்து ECE டிபார்ட்மெண்ட், EEE டிபார்ட்மெண்ட் கிடைக்காதவங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் மோர் ப்ரிஃபரபிள். நான் இந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா எனக்கு எலக்ட்ரானிக்ஸில் அதிகமான இன்ட்ரெஸ்ட். அப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி, கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணேன். கவர்மெண்ட் ஜாப் என்னென்ன இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோவை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது என்ன கோர்ஸுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கோர்ஸை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதை முடிஞ்ச அளவுக்கு 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.